அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வர இருக்கிறது. நாட் ஓன்லி ஃபார் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, ரவுண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க வர்றப்போ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒன்று வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வர்றப்போ மாணவர்கள் வந்து எதை பார்க்க வேண்டும், எப்படி வந்து தங்களுக்கு இந்த அப்கிரேடட் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து வழக்கம் போல் சாய்ஸஸ் ஃபில் பண்ணி நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னா, இந்த காலேஜில் இந்த சீட் உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வரும். நீங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் எந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு காமிக்கும். அதாவது கம்யூனிட்டினா பிசியா, பிசிஎம், எம்பிசி ஒன் இயர், எம்பிசி அதர்ஸ், எம்பிசி டிஎன்சி, எஸ்சி, ஏஎஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி என்ன கம்யூனிட்டியில் உங்களோட ஓன் கம்யூனிட்டி என்ன, நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இருப்பீங்க இல்லையா, அந்த நீங்கள் கொடுத்துருப்பீங்களே என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி அங்கே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே அலாட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஐ ரிப்பீட், அதுக்கு கீழே அலாட்டட் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அது என்ன சார் அலாட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா, ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓசி அப்படிங்கிறது வந்து ஓப்பன் காம்படிஷன். ஃபஸ்ட்டு ஓசியில் சீட் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து சேரும். அப்போ உங்களுக்கு ஒருவேளை அந்த அலாட்டட் கேட்டகரியில் ஒன்னா எப்படி இருக்கும்னா, ஓசி அப்படின்னு இருக்கும் அல்லது உங்களுடைய ஓன் கம்யூனிட்டி இருக்கும். இப்போ சப்போஸ் ஐ பிலாங் டு பிசி கம்யூனிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுடைய அலாட்டட் கம்யூனிட்டியில் ஒன்றா ஓசின்னு இருக்கலாம் அல்லது பிசின்னு இருக்கலாம். பிசின்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கக்கூடிய அந்த காலேஜில் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி எல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் பிசியில் தான் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குது என்று அர்த்தம். இதே ஓசி நிறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஓசியிலேயே வந்து உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஓசினா உங்களுடைய அந்த கல்லூரியுடைய காம்படிஷன் உங்களுக்கு குறைவு. பிசிக்கு போயிருக்கிறீங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஓசி சீட்டு வந்து நீங்கள் அதை முந்தினால்தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்கிரேடட் சீட் வந்து நிற்கும். இல்லை என்றால் உங்களுக்கு மேக்சிமம் ஒன்றா பிசியில் இருக்கிறது அதே காலேஜில் அதே சீட்டில் ஓசி வந்து அலோகேட் ஆகி நிற்கும். உங்களுடைய அப்கிரேடட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அப்கிரேட் ஆப்ஷன்னா என்ன, அதாவது உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு சீட் கிடச்சிருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடச்சிருந்ததுன்னா மூணே ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்க வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆப்ஷன் ஐந்து ஆப்ஷன் என்ன கொடுப்பீங்க, நான் இந்த சீட்டையே நான் வச்சுக்கிறேன், ஒருவேளை எனக்கு நான் மேலே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதுல ஏதாச்சும் எனக்கு சீட்டு கிடைச்சா எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனில் யாருக்கெல்லாம் வந்து இந்த அப்கிரேடட் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக சப்போஸ் வந்து பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 001 சிஇஜியில் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பிசி கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதாவது உங்களோட ஓன் கம்யூனிட்டி பிசி தான், கம்யூனிட்டி பிசி அலோகேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு பிசி அப்படின்னு வந்திருக்குதுன்னா, உங்களுக்கு முன்னாடி இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் இனிஷியல் வேகன்சி ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க இனிஷியல் வேகன்சி ஸ்டேட்டஸ்னு, டிஎன்இஏ வெப்சைட்டில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் இந்த பயோமெடிக்கல் ஓசியில் சீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த பயோமெடிக்கலில் 12 பேர்த்துக்கு பின்னாடி தான் நீங்கள் அந்த பிசி கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு அந்த பெர்மனண்ட் அலோகேஷன், அதாவது வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு இதே பயோமெடிக்கல் தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பிகாஸ் உங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான், அதாவது அப்கிரேட் ஆகி. பட் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியில் வந்து அலோகேட் ஆகிருக்குதோ அதை வைத்து இந்த அப்கிரேடட் விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடப்பதற்கு ஒரு 75% சான்சஸ் இருக்குது. ரிமைனிங் 25% சான்சஸ் எப்படி சார் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்ல பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது மேலே நீங்கள் ஆப்ஷனாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் ரேங்கிங், அதாவது வந்து 4வது ரேங்கிங் இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் உங்களோட ரேங்கிங் 6வது ரேங்கிங், நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்து பயோமெடிக்கல் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த 4வது ரேங்கிங்கோ அது ஃபஸ்ட்டு 3 ரேங்கிங்கில் இருக்கிறவங்களோ அல்லது 4 ரேங்கிங்களோ வெளியே போனாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் வந்து நின்றுவிடும். பிகாஸ் உங்களோட ஆப்ஷன் வந்து முன்னாடி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பதனால். அதனால் இந்த சீட் அலோகேஷனில் மாணவர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட குழப்பமாக எங்கிட்ட கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் பிசி கேட்டகரி சார், ஆனால் என்னை ஓசியில் அலோகேட் பண்ணிட்டாங்க சார், எங்களுக்கு பிசியில் அலோகேட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு மேலே கிடைச்சிருக்கும்னு. நாட் அட் ஆல் லைக் தட். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தாலும் சரி,
ஃபஸ்ட்டு ஓசியில் உங்களுக்கு அந்த இடம் இருக்குதான் பார்க்கும் ஓப்பன் காம்படிஷனில். இல்லைன்னா மட்டும்தான் அடுத்து வந்து உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்படக்கூடிய ரிசர்வேஷன், அதில் சீட் அலோகேட் ஆகும். அதனால் யாருக்காச்சும் சார் நான் வந்து எம்பிசி சார் ஓசியில் அலோகேட் ஆகிடுச்சு சார் எனக்கு எம்பிசிக்கு சேர்க்காம விட்டுட்டாங்கன்னு யாராச்சும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தவறான முடிவு. ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியில் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே வரும், அது உங்களுக்கான ஆடட் அட்வான்டேஜ், அதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். அப்போது எம்பிசினா வெறும் எம்பிசியில் மட்டும் சீட்டு பார்க்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் காம்படிஷனில் சீட் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு தான் மறுபடியும் உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு வருவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல மார்க் இருந்துமே கிடைப்பது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மையாக நிறைய பேர் பேசிக்கொள்கிறாங்க. அப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னா உங்களோட கம்யூனிட்டியில் அலோகேட் ஆயிருக்கா அல்லது ஓசியில் அலோகேட் ஆயிருக்கா. ஓசியில் அலோகேட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டு கட்டாயமாக அப்கிரேட் ஆகி நீங்கள் முன்னாடி கெட்ட சாய்ஸுக்கோ வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களோட ஓன் கம்யூனிட்டியில் அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அதே சீட்டு வந்து ஒரு 75% கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கிறீங்கிறத வச்சு. ஸோ அதனால் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டு ஒரு ஒண்டர்ஃபுல் சீட் கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள். பிகாஸ் ஜென்ரலாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே நல்ல காலேஜை மட்டும்தான் நீங்கள் வந்து சாய்ஸஸில் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு எந்த கல்லூரி கிடைத்தாலும் அது நல்ல கல்லூரி தான், நன்றாக உங்களை பார்த்து கொள்வார்கள், நல்ல சீட் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி. ஸோ உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரட்டும், அதுக்கடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டர் தன் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.